காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூடாமணியும் பொலிய சூடி நீதியுளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் மீடு வாழ்க திக்கெட்டும் பறந்து வாழும் தீந்தமிழ் உறவுகளே வணக்கம் இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்றமர் வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாத திறனை மேம்படுத்துவதற்கான அமர் சுட்சர் நிகழ்ச்சி பலரது ஆசீர்வாதங்களை பெற்ற நிகழ்ச்சி இந்த சுர்ச்சமர் களத்திற்கு வழமையான விளம்பரதாரர்கள் தவிர சுற்றமரிலே பங்கு கொள்கிற பாடசாலை விவாத அணி மேம்பட வேண்டும் என்பதற்காக காருண்யன் இஎஸ்பி நாகரத்தினம் அவர்கள் ஒரு தொகை பணத்தை வழங்கி உதவுகிறார்கள் அதைவிட ஒவ்வொரு களத்திலும் ஒரு உன்னத பேச்சாளரை தெரிவு செய்து அவர்களுக்கு இலங்கை பணத்திலே ஐயாயிரம் ரூபாய் பணப்பரிசை வழங்கி ஊக்குவிக்கிறார்கள் தமிழகத்தினுடைய உலக புகழ்பெற்ற பேச்சாளர்கள் பட்டிமன்றம் ராஜா பாரதி பாஸ்கர் இத்தகைய சிறப்புகளோடு இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வடபுலத்தில் வலிகாமம் கல்வி வலயத்தில் புகழ்வாய்ந்த இரண்டு பாடசாலைகளை சார்ந்த பிள்ளைகள் இங்கே பெற்றோரால் அழைத்து வர பெற்றிருக்கிறார்கள் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறிலே அமெரிக்க மிஷனரிமாரால் வட்டிகோட்டா செமினரி என்று ஆரம்பிக்கப்பட்ட புகழ்பெற்ற பாடசாலை அவர்களை எதிர்த்து அம்பலவான நாவலர் என்கிற ஆறுமுக நாவலருடைய சிஷியரால் அதே சூழலில் ஆரம்பிக்கப்பட்ட வட்டு கல்லூரி இரண்டு பாடசாலைகளுடைய பிள்ளைகளும் அதிபர் ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இங்கே இந்த மேடைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்று எங்கு பார்த்தாலும் சம்பள பிரச்சனையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற காலம் இந்த காலம் தேர்தல்கள் அண்மிக்கிற காலம் இந்த காலம் எனவே இயல்பாகவே சம்பளம் பற்றிய பேச்சுக்கள் உச்ச ஓங்கி ஒலிக்கின்றன சம்பளத்தை கருதி பல்கலைக்கழகத்திலே கற்பித்தல் சாரா பணியாளர்கள் வேலை நிறுத்தம் கிராம அலுவலர்கள் வேலை நிறுத்தம் ரயில் ஓடுகிற சாரதிகள் வேலை நிறுத்தம் இப்படியாக யாருமே அதாவது அரச உத்தியோகத்தர்கள் வேலை நிறுத்தம் வேலை நிறுத்தம் என்று சம்பளத்தை அதிகரியுங்கள் என்று கூக்குரல் இடுகிறார்கள் அது எதற்காக என்று கேட்டால் வாழ்க்கை செலவு அதிகரித்திருக்கிறது முன்னர் போலவா வாழ்க்கை செலவு என்றால் இல்லை இன்றைக்கு அரை லிட்டர் தண்ணீர் வாங்கி குடிப்பதென்றாலும் நூறு ரூபாய் காசு வேண்டும் அரை லிட்டர் பால் வாங்குவதென்றால் நூற்றி பத்து ரூபாய் காசு வேண்டும் இரண்டும் சரிசமமான நிலையிலே தான் தண்ணீரும் பாலும் சரிசமமான விலை நிலையிலே தான் இருப்பதை பார்க்கிறோம் இப்படியாக இன்றைக்கு பொருளாதார நிலையிலே நாடு கீழுற்றிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதன் காரணமாக எங்கள் சம்பளம் கால் தூசிக்கும் போதாது என்று எல்லோருமே கவலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சூழலிலேதான் இன்றைய சொற்றமற்களம் ஒரு புதிய தலைப்பை கொண்டு வருகிறது சம்பள அதிகரிப்பு இப்ப மலையகத்திலே சம்பள அதிகரிப்பு என்கிறார்கள் இதோ அடுத்த ஆண்டிலே சம்பளம் அதிகரிக்கிறது எல்லோருக்கும் இருபத்தைந்து வீதம் சம்பளம் அதிகரிக்கிறது என்கிறார்கள் எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கட்டும் என்று கீதையிலே சொன்னதை போல நாங்கள் நினைத்து கொண்டு சம்பள அதிகரிப்பால் வாழ்க்கை செலவை ஈடு செய்வதற்கு முடியும் என்று வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி அணியினரும் வாழ்க்கை செலவை ஈடு செய்ய முடியாது என்று வட்டுக்கோட்டை கல்லூரி அணியினரும் இங்கே வாதிட இருக்கிறார்கள் நான் இவர்களுக்கு குறுக்கே நிற்காமல் சண்டையை மூட்டிவிட வேண்டியதுதான் என்னுடைய வேலை வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியினுடைய அணித்தலைவர் கௌதமன் அவர் உயிரியல் விஞ்ஞான பிரிவிலே கல்வி பயில்கிறார் பேச்சுத்துறையிலே துறையிலே ஆர்வம் கொண்டு இன்றைக்கு இந்த மேடைக்கு வந்திருக்கிறார் சம்பள அதிகரிப்பால் வாழ்க்கை செலவை ஈடு செய்ய முடியும் என்று அவர் தன்னுடைய அணி சார்ந்து வாதிட வந்திருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் கேட்போம் இன்று என் தரப்பு வாதிகளை மதிப்பிற்குரிய செங்கோல் புத்திணிக்கும் நடுவர் அவர்களே எதிர்த்தரப்பு மற்றும் நேரர்களே உங்கள் அனைவருக்கும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தது இன்று எமக்கு தந்திருக்கின்ற தலைப்பானது சம்பள அதிகரிப்பால் வாழ்க்கை செலவை ஈடு செய்ய முடியும் இல்லை அந்த வகையில் வாதிகளான நாம் சம்பள அதிகரிப்பால் வாழ்க்கை செலவை ஈடு செய்ய முடியும் நிலையில் அந்த வகையில் அணியின் தலைவரான வகையில் வரைவிளக்கம் செய்வதற்கான கடப்பாடும் பொறுப்பும் எனக்கு அந்த வகையில் சம்பள அதிகரிப்பால் இன்று இலங்கை நாட்டில் உள்ள அனைத்து தனியார் தொழிலாள தொழிலாளர்களுக்கும் அரச தொழிலாளர்களுக்குமான சம்பள அதிகரிப்பால் அது அரசாங்க ரீதியாக வழங்கப்பட்டாலும் சரி அல்லது தனி முதலீடுகள் ரீதியாகவும் வழங்கப்பட்டாலும் சரி வாழ்க்கை செலவை அவர்களது வாழ்க்கைக்கான உணவு உடை சுகாதாரம் கல்வி மற்றும் ஏனைய தேவைகளுக்கான செலவை ஈடு செய்வதற்கு போதுமானதாக அமைகின்றது அந்த வகையில் எமது அணியானது வாழ்க்கை தேவைகளின் அதிகரிப்பு இன்மையோடு பொருளாதார சமநிலை என்ற அபியூகத்தின் அடிப்படையிலும் பொருளாதார பரம்பல் ஊடாக அரசாங்கத்தின் தனியாரான பொருளாதார தனிநபர் சம்பவத்தில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு என்ற வியூகத்தின் அடிப்படையில் எமது வாதங்களை இரண்டாம் விவாதியும் அதைத் தொடர்ந்து வெட்டுப் மூன்றாம் விவாதியும் செய்ய உள்ளன அந்த வகையில் பொருளாதாரம் எமது நாட்டின் மிக 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 முக்கியமான ஒரு துறை பொருளாதாரம் பொருளாதாரம் இவ்வாறு ஒரு நாட்டின் ஒரு முதுகெலும்பை போன்றதோ அதே வகையில் நாட்டின் அழகான குடும்பத்திற்கும் பொருளாதாரம் சம்பளம் மிகவும் முக்கியமானது என்று அந்த வகையில் சம்பளத்தில் ஏற்படும் அதிகரிப்பானது நேரடியாக குடும்பத்தின் பொருளாதாரத்தில் ஒரு வழி அந்த வகையில் சம்பளத்தின் அதிகரிப்பானது எவ்வாறு ஒரு பொருளாதார சமநிலை சம்ப குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் உள்ளதோ அதே வகையில் ஒரு நாட்டிற்கும் மறுதலையாக குடும்பத்திற்கும் உண்டு அந்த வகையில் ஒரு குடும்பத்தின் சம்பள அதிகரிப்பானது நாட்டின் சம் பொருளாதாரத்தின் பரம்பலை முன்னேற்றி அவர்களுடைய பொருளாதாரத்தில் அந்த நாட்டில் உள்ளடக்கப்படுகின்ற உற்பத்தி பொருட்கள் சேவை ரீதியான விநியோகங்கள் என்பவற்றின் தரத்தை அதாவது பண வீக்க கூட்டு அந்த வகையிலே எமது வாழ்க்கை செலவுகளை எம்மால் குறைத்துக் கொள்ள முடியும் அதாவது சம்பள அதிகரிப்பின் மூலம் எமது வாழ்க்கை செலவுகளை குறைத்துக் கொள்ள முடியும் இது அண்மைக்கால பொருளாதார ரீதியின் கோட்பாடா அந்த வகையிலே நான் விட்டுச் சென்றதை எமது அணியின தொட்டுச் செல்வார்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றிகள் பேராயிரம் சம்பள அதிகரிப்பு வாழ்க்கை செலவை ஈடுகட்டுவதற்கு போதுமானது என்று வாதத்தை தொடக்கி வைத்தார் கௌதமன் சம்பள அதிகரிப்பு வாழ்க்கை செலவை ஈடுகட்டுவதற்கு போதாது என்று தன் அணி சார்ந்து வாதத்தை முன்வைக்க வருகிறார் துவாரகா அவர் வட்டு இந்து கல்லூரியிலே தரம் பதினொன்று வகுப்பிலே கல்வி பயில்கிறார் சரி பேசுங்கள் வாழ்வது நான் என்னும் வாழ்வது என்னுயிர் தமிழாகட்டும் அன்றியின் தமிழ் தாயை முதக்கண் வணங்கிக் கொண்டு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என தீர்ப்பளிக்க வந்திருக்கும் நடுவரவர்களே இன் திழப்பினர்களே எதிர்திறப்பினர்களே டேன் தொலைக்காட்சி நேயர்களே அனைவருக்கும் எனது இந்நேர பணிவான வணக்கங்கள்

தொகையே சம்பளம் என அழைக்கப்படுகின்றது அந்த சம்பளமானது ஐந்து ஆறு வீதங்களால் அதிகரிக்கப்படுகின்றன எனினும் வாழ்க்கை செலவை ஈடு செய்யப்படுகின்ற பொருட்கள் சேவைகள் ஐந்து ஆறு மடங்குகளாக அதிகரிக்கப்படுவதை நாம் நோக்கலாம் உதாரணமாக லக்ஸ்மியை எடுத்துக்கொள்வோம் அதாவது அக்காலம் சம்பள அதிகரிப்புக்கு முற்பட்ட காலத்தில் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் எனினும் தற்போது ஆயிரத்தி எண்பது ரூபாய் மூன்று மூன்றரை மடங்குகளாக இந்த ஆனது அதிகரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அதிகரி செல்வதூடாக எம்மால் எவ்வாறு வாழ்க்கை செலவை ஈடு செய்ய முடியும் அதேபோலி வாழ்க்கை செலவு என்பது அடிப்படை தேவைகளான உணவு உடை உரைகள் என்பவற்றையும் பூர்த்தி செய்வதன் பொருட்டே நாம் கூலியின் நிமித்தம் வேலை செய்கின்றோம் அது அதற்காகவே சம்பளம் அதிகரிக்க அதிகரிக்க வாழ்க்கை செலவுகளும் அதிகரிக்கப்படுகின்றது அந்த வகையில் ஒவ்வொரு வாழ்க்கை செலவை ஈடு செய்ய முடியும் என்பதையும் நாம் இவ்விடத்தில் கூறுகின்றேன் அக்காலகட்டத்தில் சம்பளம் அதிகரிக்க முற்பட்ட காலத்தில் ஹேண்ட்பேக்ல காசை கொண்டு போய் உறபேக்கில் சாமான் வாங்கினார்கள் ஆனால் தெற்காலத்தில் உறபேக்கில் காசு கொண்டு போய் ஹேண்ட்பேக்குல சாமான் வாங்குற அளவுக்கு தற்கால சம்பளம் அதிகரிப்பினால் வாழ்க்கை செலவுகளும் அதிகரித்து வருகின்றது அதேபோல்

அண்மையிலே பஸ்தரிப்பு நிலையத்திலே இருக்கிற இந்த மெலசல கூடத்திலே சிரம பரிகாரம் செய்ய போனால் கூட ஒரு காலத்திலே பத்து ரூபாய் கொடுத்தால் போதும் இன்றைக்கு நாற்பது ரூபாய் கொடுக்க வேண்டிய காலத்திலே நாங்கள் வாழ்கிறோம் அப்படி அதிகரித்த சுமை அதை தாங்க வேண்டிய நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் அப்படி என்றால் இந்த சம்பள அதிகரிப்பு எவ்வளவிற்கு எங்களை போட்டு வதைக்கிறது ஒரு சிறிய அளவிலே உயர்த்தி விட்டு பெரிய அளவிலே சுமையை தூக்கி வைத்து விடுகிறார்களே என்று துவாரகா தன்னுடைய ஆதங்கத்தை இங்கே வெளிப்படுத்தினார் இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம் டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொச்சமர் இன்றைய சொற்றமர் களத்தில் வட்டுக்கோட்டை மண்ணிலே புகழ் பூத்த இரண்டு பாடசாலைகள் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாணக் கல்லூரி அவர்களை எதிர்த்து வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி இது யாழ்ப்பாண கல்லூரியினுடைய இரண்டாவது பேச்சாளருக்குரிய நேரம் சம்பள அதிகரிப்பு வாழ்க்கை செலவை ஈடு செய்ய போதுமானதா இல்லையா போதுமானது என்று பேச வருகிறார் சி யோன் அவர் உயர்தரத்திலே உயிரியல் விஞ்ஞான பிரிவிலே கல்வி பயில்கிறார் சரி பேசுங்கள் ஐயன் வள்ளுவன் வாய்மொழியாம் தமிழிற்கும் நடுவர் அவர்களுக்கும்

போன்ற பலருபட்ட துறைகளை கொண்ட நாடு வாரம் நாடு ஒன்றில் ஒரு தனியாருடைய முதலீடு ஆனது அன்னி செலாவணியை காணப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது அன்னி செலாவணி ஒரு நாட்டுக்குரிய அதாவது குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளுக்கு அன்னி செலாவணி என்பது ஒரு முக்கிய முக்கியமானது ஒன்று தற்போது கொரோனா வந்த காலப்பகுதி பிற்பாடு சுற்றுலாத்துறை வெ குறைந்து காணப்பட்டது இந்த காலத்திலே அனைத்து பொருள்களின் விலை உயர்வாக காணப்பட்டது கொரோனா சனிந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியின் பின் சுற்றுலாத்துறை மீண்டும் இலங்கையில் வர தொடங்கிய குறித்த கால கொஞ்ச காலத்துக்கு இடையிலேயே குறித்த பொருள் நிறைய குறைப்பட மாட்டத்திற்கு குறைந்துள்ளது காணக்கூடியவாக உள்ளது நாங்கள் நீங்களே கூடியிருந்தால் தண்ணீர் லிட்டர் நூறு ரூபாய் பால் நூற்றி பத்து ரூபா என்று சத்து மீந்த பாலானது நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்கின்றது பத்து ரூபா தான் கூட இஞ்ச ஒரு சத்து தண்ணியை வாங்கி குடிக்கிறதை விட பாலை வாங்கி காட்சி குடிக்கிறத விட ஒரு மனிதன் உடம்புக்கு நல்லது எல்லோருக்கும் நல்லது ஒரு மனிதனுடைய வாழ்வாதார செலவுகள் வாழ்வாதாரம் என்பது ஒரு மனிதன் தனது அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து விட்டுத்தான் ஆடம்பர தேவைக்கு செல்ல வேண்டும் ஒருவன் அடிப்படை தேவை இல்லாமல் ஆடம்பர தேவைக்கு செலவு செய்வானின் அவனுடைய செலவானது வாழ்க்கை விட அதிகமாகத்தான் காணப்பட போன்றது உதாரணமாக வைத்துக் கொள்வோம் என்றால் ஒருவன் உணவு உடை தங்களுக்கான இடம் அதற்கு செலவு செய்ய வேண்டும் ஒருவன் தனது முகத்தலவு செய்வதற்கோ அல்லது தனது கார் வாகனம் போன்ற போன்றவற்றை இந்த நேரத்தில் இறக்கு வசதி இருக்கும் தேவையானது இப்போது தேவையில்லை ஆனால் அதுக்காக மினக்கெடுகின்றார்கள் அவ்வாறு மினக்கெட்டால் வாழ்வாதாரத்தை விட சம்பள சம்பளத்தினான பெருமதி குறைவாக இருப்பதால் அது அவ்வாறு நடக்கத்தான் செய்கின்றது இப்ப நீங்கள் தலைமை வெட்டுவது போல தலைமை வெட்டினா அவ்வளவு பணம் தற்போது முன்னூறு ரூபாய் வருது முன்னூறு ரூபாயோட வெட்டலாம் ஆனால் இன்றைக்கு இளையோர்கள் எத்தனை ரூபாய் கொடுத்து தலைமை வெட்டுகிறார்கள் சாதாரணமாக ஒரு தலை சரி அரைப்பதற்கு மேலதிக ஆறுநூறு ரூபாய் அறிவதற்கு அதிகமாக பணம் கொடுக்கிறார்கள் ஆகவே சொல்கிறார் பாருங்கள் அடிப்படையாக எது தேவையோ அதை நிறைவேற்றினால் வாழ்க்கை செலவை ஈடு செய்ய முடியும் சரி தேவையற்ற மின் பாவனை அனைவரது வீடுகளிலும் தற்போது மின் கட்டணம் ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக காணப்படுகின்றது சாதாரணமாக ஒரு வீட்டிலே ஒரு மின் விசிறி குறைந்தது காணப்படலாம் வேலை செய்யலாம் தொடர்ந்து ஆனால் ஒரு வீட்டிலே பார்க்க வேண்டும் குறைந்தது ஒரு காணப்படும் வீட்டிலே சில பேர் இந்த காலத்தில் ஏசி சொல்ல தேவையில்லை வரும் என்று அப்படி இருந்தால் செலவு கூட வரும் அப்படி இருக்கும் போது சம்பளம் குறைவா இருக்கின்றது என்றால் அடிப்படை தேவைகளுக்கு முன்னுரிமை ஆரம்ப தேவையான காரணமாக நன்றி இந்த வாத களத்திலே ஒரு முக்கிய திருப்பூர் முனையை ஏற்படுத்தி இருக்கிறார் அனாவசியமான செலவுகள்தான் வாழ்க்கை செலவு போதாதே போதாதே என்று ஏக்கமுற வைக்கிறது எனவே அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி பாருங்கள் உங்களுக்கு சம்பளம் தாராளமாக போதும் அது அவருடைய வாதம் இதற்கு எதிரணியினர் என்ன சொல்ல போகிறார்கள் எல்லாம் தேவையற்ற செலவுகளா ஏசி போட்டுவிட்டு எங்களுக்கு சம்பளம் போதாது போதாது என்றால் இது என்ன நியாயம் பேசுகிறார் சியோன் அதற்கு பதில் சொல்ல வருகிறார் அஸ்வின் அவர் பட்டுக்கோட்டை இந்து கல்லூரியினுடைய இரண்டாவது பேச்சாளர் உயர்தரத்திலே உயிர் தொழில்நுட்பம் கற்கிற மாணவன் பயோடெக்னாலஜி படிக்கிறார் என்று சொல்கிறார் கேட்போம் வட்டு இந்து என்னை வழங்கிக் கொண்டு நெற்றிக் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என தீர்ப்பளிக்க வந்திருக்கும் நடுவர்களே என் திறப்பு வாதினர்களே வாதிகளே அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் சம்பள அதிகரிப்பு வாழ்க்கை சிலவை செய்ய முடியாது என்ற அணிக்கு எனது வரையை சேர்க்க வந்துள்ளேன் அந்த வகையிலே எமது அணி தலைவியினால் சம்பள அதிகரிப்புக்கான ஒரு வரையறை வழங்கப்பட்டிருந்தது அந்த வரையறையை நான் மீண்டும் நினைவுபடுத்தலாம் என நினைக்கின்றேன் அந்த வகையிலே சம்பள அதிகரிப்பு என்பது ஐந்து ஆறு வீதங்களால் மட்டும் அதிகரிப்பே சம்பள அதிகரிப்பு எனப்படும் அந்த வகையில் பொருளாதாரம் வாழ்க்கை செலவு என்ற வகையை நாங்கள் நோக்கும் போது வாழ்க்கை செலவு என்றதற்கு வரையறை சீர்கின்ற பொழுது பெற்றுக்கொண்ட சம்பளத்தினை விட ஒருபடி கூட்டி கொடுப்பதே வாழ்க்கை செலவு என்ற வரையறை தற்காலத்தில் வைக்க வேண்டிய கடப்பாடு உள்ளது நம்ம தலைவர் லட்சுமியை பற்றி கூறுகின்றார் அதே போன்ற நண்பர்களே நாங்கள் உண்கின்ற உணவுகள் ஏனைய உணவுகள் அதனை உணவும் நாங்கள் உயிர் வாழ்வதற்கு அவசியம் உணவு உடை உரையுள் அத்தியாவசியமான ஒன்று அந்த ஒரு சாதாரண உடையை எடுத்துக்கொண்டால் ஆரம்ப காலத்தில் நாங்கள் வீட்டில் போடுகின்ற ஒரு சரம் அந்த சரத்தினுடைய பெருமதி ஐநூறு ரூபாய் ஆனால் தற்பொழுது இரண்டு மக மடங்கு மூன்று மடங்காக அதிகரித்து ஆயிரம் துறக்கம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது அந்த வகையிலே ஒன்று உடை நாங்கள் தேவையற்ற செலவுகளை செய்ய மேற்கொள்ளவில்லை மேலும் நாங்கள் பொருளாதாரம் என்ற ரீதியிலே அரச ஊழியர்கள் தனியார் ஊழியர்கள் மற்றும் கூலி தொழில்கள் போன்ற தொழில் முயற்சியாளர்களை நோக்குகின்றோம் ஆனால் இந்த சம்பள அதிகரிப்பு வாழ்க்கை என்ற அடிப்படையில் நாங்கள் நோக்குகின்ற பொழுது இதையும் தாண்டி ஊனமுற்றோர் ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவரின் கீழ் தங்கி இருப்போர் என்ற விடயத்தின் அடிப்படையில் நாங்கள் நோக்குகின்ற பொழுது ஒரு குடும்ப தலைவரின் சம்பளத்தில் நாங்கள் வந்து அனைவரும் அனைத்து பொருட்களையும் வாங்கிக் கொள்ள முடியாது அந்த பாலின் ஞாபகமாக அந்த பாலை உற்பத்தி செய்த ஒரு குடும்பத்தை மாடு வளர்க்கின்ற அந்த குடும்பத்தை நாங்கள் நோக்குவோமானால் அந்த மாடை வாங்குவதற்கு கூட அதிகளவான பணம் தேவையானவர்கள் மேலும் அந்த மாட்டிற்கு வழங்குகின்ற உணவின் விலைகளை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த அவருக்கு கிடைக்கின்ற அந்த பாலினால் கிடைக்கின்ற வருமானத்தில் விட அதிகளவான பணத்தை கொடுத்து உணவு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலையில் நாங்கள் உள்ளோம் அந்த வகையிலே சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ளாமல் பொருட்களின் விலையை குறைப்பதன் மூலம் மாத்திரமே வாழ்க்கை செலவை ஈடு செய்ய முடியும் அந்த வகையிலே சம்பள அதிகரிப்பு வாழ்க்கை செலவை ஈடு செய்யவே மாட்டாது என கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அஸ்வின் ஒரு புதிய பார்வையை செலுத்தினார் சம்பளத்தை அதிகரித்து அதிகரித்து வாழ்க்கை செலவை ஈடு செய்துவிட முடியாது அப்படி என்றால் பொருட்களின் விலையை குறைத்து பாருங்கள் அப்பொழுதுதான் வாழ்க்கை செலவை ஈடு செய்ய முடியும் என்று அவர் பேசுகிறார் அப்படி பொருட்களின் விலையை குறைத்து பார்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இது பற்றி தொடர்ந்து பேசலாம் சிறியதோர் இடைவேளையின் பின்னர் இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்றமர் வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர் இன்றைய சொற்றமர் காலத்திலே வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி அவர்களை எதிர்த்து வட்டுக்கோட்டை கல்லூரி இது யாழ்ப்பாணக் கல்லூரிக்குரிய நேரம் சம்பள அதிகரிப்பு வாழ்க்கை செலவை ஈடு செய்ய போதுமானதா போதுமானதுதான் என்று நிறைவு பேச்சாளராக தன் கருத்தை வெளிப்படுத்த வந்திருக்கிறார் சுஜீவன் போல் அவர் உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிற மாணவன் யாழ்ப்பாண கல்லூரியினுடைய மாணவன் பேசுங்கள் போல் செங்கோல் போல் வீட்டிற்கும் நடுவர் அவர்களுக்கும் என் தரப்பு வாதிகளுக்கும் எதிர்தரப்பு வாதிகளுக்கும் என் இந்நேர வந்தனங்களை கூறிக்கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எதிர்த்தரப்பில் இரண்டாவது வாதி கூறியிருந்தார் தற்காலத்தில் மாடு வளர்த்து பால் விற்பனை செய்பவர்கள் தங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கிறது என்று இவர் தலைப்பை வடிவாக உற்று நோக்கவில்லை சம்பளம் அதிகரிப்பால் வாழ்க்கை செலவை ஈடு செய்து கொள்ள முடியும் என்று சம்பளம் என்றால் ஒருவரின் ஒருவரால் வழங்கப்படும் தொகையே சம்பளமாகும் அவர் செய்யும் ஊழியத்திற்கு வேறொருவரால் வழங்கப்படும் பணத்தொகையே சம்பளம் என்ற பெயரால் அழைக்கப்படும் அவர் தனது சுய தொழிலை மேற்கொண்டு அவர் அது மூலம் வருமானத்தை பெற்றுக்கொள்வது சம்பளம் அல்ல அது அவரின் சுயதொழில் அவருக்கு கிடைக்கும் லாபம் அதை அவர் தவறாக புரிந்து கொண்டுள்ளார் அடுத்ததாக அவர் கூறியிருந்தார் ஒரு சரம் தற்காலத்தில் ஆயிரம் மூன்று சரம் மன்னிக்கவும் மூன்று சரம் ஆயிரம் ரூபாய்க்கு விக்கினமா அது இவருக்கு ஒரு பெரிய தொகையாம் அது இவருக்கு செலவிடுறது வந்து கஷ்டமாக இருக்கிறதாம் அப்படி என்றால் இவர் நான் நிற்கிறேன் முப்பது நாளுக்கு முப்பது சரம் இவருக்கு தேவைப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் அப்படி இருக்க முடியாது இவருக்கும் அடுத்ததாக முதலாம் பாதி கூறியிருந்தார் வெட் வரியை பற்றி வெட் வரி என்றால் பதினைந்து சதவீதத்தில் காணப்படும் ஒரு பொருள் தற்போது ஒரு பதினெட்டு சதவீதம் ஆன அளவிற்கு வருவதே வெட் ஆகும் உற்பத்தி பொருளின் சாதாரண விலையேற்றமே ஆகும் அந்த வெட்வரி அத்தியாவசிய தேவைகளில் மிக குறைவான சதவீதத்திலே அதிகரிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ஆடம்பர செலவிற்காக அதிக வரியை செலுத்தி விட்டு தரும் சம்பளம் போதாது சம்பளம் அதிகரிப்பால் வாழ்க்கை செலவை ஈடு செய்ய முடியவில்லை என்று கூறினால் அது எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அது இரண்டாவது வாதி கூறியிருந்தார் தலைமேர் வெட்டுவதற்கு பாடசாலை மாணவரை மாறி தலைமையர் வெட்டுவதற்கு இருநூறு ரூபாய் போதுமானது ஆனால் இந்த காவாளித்தனமாக தலைமை வெட்டுவதற்கு இரண்டாயிரம் ரூபா தேவைப்படுகிறது அவர் முந்நூறு ரூபாய் என்று குறைத்து பேசிவிட்டார் காவாளித்தனமாக வெட்டுபவர்கள் தலையை அரித்து கோடடித்து டையடித்து ஐன் பண்ணி வருகிறார்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள் தங்களுடைய தலைமையே சம்பளம் அதிகரிப்பால் வாழ்க்கை செலவு என்றால் சம்பளம் வந்து உங்களுக்கு சாதாரணமாக வழங்கப்பட்ட சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதை எப்படி வாழ்க்கை செலவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் சம்பளம் வந்து நீங்கள் முதலில் முதலில் நீங்கள் பத்து ரூபா வருமானம் பெற்று தற்போது பதினைந்து ரூபாய் வருமானம் பெறுகிறீர்கள் என்றால் அது அதிகரிப்பு அதனால் உங்களுக்கு நட்டம் ஏற்பட வாய்ப்பில்லை சம்பளம் அதிகரித்தால் அதால் உங்களுக்கு வருமானம் தான் ஏற்பட முடிய செலவு ஏற்படாது அடுத்ததாக லஸ்பிரே லஸ்பிரே பால்மாவை பற்றி கூறியிருந்தீர்கள் அது ஒரு வெளிநாட்டு உற்பத்தி பொருள் அந்த பொருளை நீங்கள் உள்நாட்டில் நுகர்வு செய்வதால் நமது நாட்டின் பணவீக்கம் காரணமாகவே அங்கிருந்து வரும் பொருட்கள் அதிக விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் நம் நாட்டில் உற்பத்தி செய்யும் பசுப்பால்களை நீங்கள் வாங்கி காட்சி கொடுத்தீர்கள் என்றால் அந்த உங்களுக்கு செலவில்லை இதிலிருந்தே புரிந்து கொள்ளுங்கள் இதிலிருந்தே புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆடம்பர செலவை செய்யும் போதுதான் உங்களுடைய பணம் அதிகமாக வீண் போகிறது நீங்கள் லே மாவிற்கு பதிலாக நமது நாட்டில் நமது கிராமத்தில் உற்பத்தி செய்யும் பாலின் பசுவின் பாலை நீங்கள் பெற்றுக்கொள்வதூடாக உங்களுக்கு இப்படி அத்தியாவசிய தேவைகள் என கூறி நான் உங்களிடம் இருந்து கருத்திற்கு மேலதிகமாக நானும் சில கருத்துக்களை சொல்ல வேண்டி இருக்கிறது இன்றைக்கு பால் பொருள்கள் பற்றி அவர் சொன்னார் இன்றைக்கு வெளிநாட்டு பால்மா அதனுடைய உற்பத்தி செலவு இறக்குமதி செலவு பணவீக்கம் தான் இன்றைக்கு அவற்றை ஆயிரம் ரூபாவிற்கு மேல் ஒரு நானூறு கிராம் பால் மாவிற்காக ஆயிரம் ரூபாவிற்கு மேல் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறோம் எங்கள் நாட்டிலே எங்கள் பிரதேசத்திலே தன்னிறைவு காணக்கூடிய பசுபால் இருக்கிறது ஆனால் பசுப்பாலை குடித்து பழகியவர்கள் இருக்கிறார்களோ என்றால் இல்லை எனக்கு தெரியும் ஒரு வீட்டிலே பால் வித்து லக்ஸ்பிரே ஆங்கர் வாங்குகிறார்கள் ஒரு வீட்டில் பல வீடுகளிலே இது நடைபெறுகிறது வீட்டிலே உற்பத்தி செய்கிற பாலை குடிக்க முடியாது அது மணக்குது என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் எங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வாழ்க்கை மாற்றம் ஏற்பட வேண்டும் நடைமுறை மாற்றம் ஏற்பட வேண்டும் என்கிற சிந்தனையை அவருடைய உரை தூண்டியதை நான் பார்த்தேன் இருந்தாலும் சம்பள அதிகரிப்பு பற்றித்தானே பேசுகிறோம் சம்பள அதிகரிப்பு வாழ்க்கை செலவை ஈடு செய்ய போதுமானது அல்ல என்று தன்னணி சார்ந்து நிறைவு பேச்சை முன்வைக்க வருகிறார் இந்து கல்லூரியினுடைய நிறைவு பேச்சாளர் அங்கே தரம் பதினொன்று வகுப்பிலே கல்வி பயில்கிற சரண்யா என்னை யூன்றெடுத்த தாயும் வளர்த்தெடுக்கும் தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவையிலே வீற்றிருக்கும் நடுவரவர்களே என் தரப்பினரே எதிர்தரப்பினரே தரப்பினரே உங்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள் எதிர்த்தரப்பினரின் வாதிகள் கூறியிருந்தார்கள் ஆடம்பர செலவு என்று திருமணம் என்பது தற்காலத்தில் திருமணத்திற்கு பெண்களுக்கு சீதனம் வழங்குவது என்பது ஆரம்ப காலத்தில் இருந்து வந்த விடியம் ஒன்று தங்கமானது ஒரு பவன் ஆரம்ப காலத்தில் எழுபது ஆயிரம் விற்றது நடுவரவர்களே அறிந்த போது எழுபதாயிரம் ஆனால் தற்காலத்தில் ஒரு லட்சத்து எண்பது ஆயிரம் வரை வில உயர்ந்து வருகின்றது இதை எப்படி அவர்கள் ஆடம்பர செலவுக்குள் உட்புகுத்துவார்கள் ஒருவரிடது அடிப்படை செலவுகள் உணவு உடை அதை மீறியதாக திருமணமும் வரும் அதாவது வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே தோன்று தொட்டு பழகி வரும் பழக்கமாக பெண்களுக்கு சீதனம் கொடுக்கும் பழக்கமானது தற்காலத்திலும் காணப்படுகின்றது தற்காலத்தில் உள்ளவர்களின் வாழ்க்கை தரத்தை நோக்கும் போது அரசாங்கம் எப்படி உள்ளது போ தெரிகிறதா சம்பளத்தை உயர்த்துவது போல் உயர்த்தி பொருட்களின் விய விலைகளையும் உயர்த்துவது அதாவது தாரது போல தந்து அங்கால பறிக்கிறது தான் இப்ப நடக்கிற விடயம் நடுவர் அதாவது வந்து பொருட்கள் சம்பளத்தை உயர்த்தினம் சம்பளத்தை உயர்த்துவதன் ஊடாக விலையை உயர்த்தினம் இப்ப நடுத்தர கூலி வேலை செய்கிறார்கள் அவர்களது வாழ்க்கை தர கோலம் எப்படியாக மாறும் நடு மாறும் என்று நினைத்து பாருங்கள் நடுவர் அது மட்டுமல்லாது எதிர்தரப்பினரின் ஒரு கூறியிருந்தார் மாடு வளர்த்து பால் எடுக்கலாம் தான் என்று மாடு வளர்க்கிறது என்பது சுயதொழில் நடுவர் அவர்களே சுயதொழில் அந்த சுயதொழிலால் கிடைக்கிறதும் ஒரு சம்பளம் தான் அந்த சம்பளம் வந்து நமக்கு தற்காலத்துல போதுமானதாக இல்ல தற்காலத்துல உள்ள மாடுகள் புள்ளு சாப்பிடாதாம் தற்காலத்துல உள்ள மாடுகளுக்கு புண்ணாக்கு அதுகள் இதுகள் என்று வேண்டி வைக்கோம் நடவர்களே அப்படி நாங்க வைக்கிற செலவுக்கு மேலாக நமக்கு பணம் வருவதில்லை தரப்பினர் அழகாக கூறி இருந்தார் அதை சரியாக விளங்கிக் கொள்ளாம தரப்பினர் பிழையான கூற்றை முன்வைத்தார் அது மட்டுமல்லாது அவர் ஒரே ஒரு சரம் ஆயிரம் ரூபாய் என்று அழகாக ஆனால் எதிர் தரப்பினர் மூன்று சரங்கள் ஆயிரம் என்று வடிவாக கேட்காமல் கூறியிருந்தார் கடையிலே ஒரு சரம் ஆயிரம் ரூபாய் ரோட்டிலே பேமெண்டிலே மூன்று சரம் ஆயிரம் தற்கால தற்காலத்தில் உள்ளவர்கள் லோக்கல் சரங்கள் இருக்கிறவர்கள் போல்

அப்படி அதிபர் அதிகரிக்கிறதனூடாக நடுத்தர வர்க்கத்துல உள்ளவர்கள் நடைமுறைப்படுத்த முடியாது உள்ளது அது மட்டுமல்லாது மருத்துவம் காசு கொடுக்குற வைத்தியசாலையில கிடக்குற முன்னுரிமை அரச வைத்தியசாலையில நாங்க போனா கிடைக்குமா காசுக்குத்தான் தற்காலத்தில் அதிக கௌரவம் காசு இருந்தா முன்னுரிமை அப்ப சம்பளத்தை அதிகரிக்கிறதால மக்கள் பொருட்களை வாங்குறது ஊடாக மக்களின் கையில காசு இல்ல காசு இல்ல எங்க போய் நிக்கிறோம் அரச வைத்திய சாலைக்கு போய் நிக்கிறோம் முன்னுரிமை ஆருக்கு அங்க வழங்கப்படுது காசு உள்ளவர்களுக்கு வழங்கப்படுது அப்ப காசு இல்லாதவர்கள் என்ன செய்யணும் தான் நிக்கோணும் இதனால பெரிதும் அதாவது வைத்திய துறையில பெரிதும் மக்கள் இதால பாதிக்கப்படுகின்றனர் அது மட்டுமல்லாது அடிப்படை தேவைய பூர்த்தி செய்யுங்கோ ஏசி எண்ணத்துக்கா அது எண்ணத்துக்கு ஏசி போடுறதால காசு கூடுதன்றெல்லாம் சொல்லி இருந்துட்டேன் தற்காலத்துல வெக்க வந்து சரியாக அதிகரித்த நிலை தாமம் உணர்ந்திருப்பீர்கள் அதிக வெப்பம் காரணமாக அனைவரும் அல்ல அலர்ட் கொண்டிருந்தோம் அதாவது வந்து தற்காலத்துல அதிகளவாக அதாவது மின்விசரி மின்விசிறி பயன்படுத்தப்பட்டதும் நாம் அனைவரும் அறிந்த ஒன்று எதற்காக சுய ஒன்றுவிசிறியை அதாவது எமக்கு வக்கியாக மின்விசிறியை போடுகின்றோம் மனிதன் சுயமாக வாழ்ந்து அவன் மனிதன் மகிழ்ச்சியாக தான் நாடு சளிக்கும் மனிதன் ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தா தான் நாடு சளிக்கும் என்பது நாம் யாவரும் ஒன்று ஆனால் அனாவசிய செலவு என்று ஏசி அதுகள் குறிப்பிடுவது உகந்ததல்ல என்று நான் எண்ணுகின்றேன் ஏனெனில் அவர்கள் எடுத்து காட்டியது உகந்த என்று நான் அறிந்த விடயம் ஒன்று சம்பள அதிகரிப்பினால் வாழ்க்கை செலவை தற்காலத்தில் ஈடு செய்ய முடியாது என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சம்பள அதிகரிப்பினால் வாழ்க்கை செலவை ஈடு செய்ய முடியாது என்று அழுத்தமாக பேசி தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்தார் சரண்யா அவருடைய வாதத்தோடு நாங்கள் சிறிய தோரடை வேலைக்கு சென்று வருவோம் தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரையிலே அடுத்து சந்திப்போம் இது சொற்மர் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி வட்டுக்கோட்டை இந்துக்கல்லூரி கல்லூரி கொள்ளும் களம் இன்றைய காலத்திலே சம்பள அதிகரிப்பு வாழ்க்கை செலவை ஈடு செய்ய போதுமானதா இல்லையா என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரை இடம்பெற வேண்டும் முதலில் பேசியவர் நிறைவாக தொகுப்புரை ஆற்றுவார் என்கிற பட்டி மண்டப மரபிற்கு அமைவாக இரண்டாவதாக வாதத்தை தொடக்கி வைத்த வட்டுக்கோட்டை இந்துக்கல்லூரி மாணவி இப்பொழுது அணி தலைவி தன்னுடைய தொகுப்புரையை ஆற்றுகிறார் வாழ்க்கை செலவை ஈடு செய்ய போதாது என்பது அவருடைய வாதம் அவைக்கு எனது மீண்டும் வணக்கங்கள் தொகுப்புறையில் சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி அடைகின்றேன் எதிர்த்தரப்பினர் கூறியிருந்தார் வெட் அதிகரிப்பு வெட் அதிகரிப்பு என்பது ஆடம்பர செலவுகளுக்கு மாத்திரம் அதிகரிக்கப்படுவது அல்ல அனைத்து பொருட்களுக்குமே வெட் அதிகரிப்பானது அதிகரிக்கப்படுகின்றது நாம் வாங்குகின்ற பேனாவிற்கு கூட வெட் அதிகரி வெட் அறவிடப்படுகின்றது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதிகரிப்பினால் வாழ்க்கை செலவை ஈடு செய்ய முடியாது பொருட்களின் விலைகளை குறைப்பதன் ஊடாகவே வாழ்க்கை செலவை ஈடு செய்ய முடியும் என்பதை என் தரப்பு இரண்டாவது வாதி மிகவும் விளக்கமாகவும் கூறியிருந்தார் அதேவேளை சம்பளம் என்றால் என்ன சம்பள அதிகரிப்பு எவ்வாறு அதிகரிக்கப்படுகிறது என்பதையும் வாழ்க்கை செலவை ஈடு செய்ய முடியாது என் தரப்பு வாதிகள் மிகவும் விளக்கமாகவும் உதாரணங்களை எடுத்து காட்டியும் விளக்கியிருந்தார்கள் அதே நேரம் லக்ஸ்பிரே என்று கூறியிருந்தார்கள் அக்காலகட்டத்தில் பதிலாக பசு பசுப்பாலை அருந்தலாம் தானே என்று கூறியிருந்தார்கள் நான் அறிந்தபடி அக்காலத்தில் பசுப்பால் ஒரு லிட்டர் எழுபது ரூபாய் ஆனால் ஆனால் தற்போது இருநூற்றி இருபது என்பதை நீங்கள் அறியவில்லை என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே நடுவரவர்களே சம்பள அதிகரிப்பினால் வாழ்க்கை செலவை ஈடு செய்ய முடியாது என்று அறுதியும் இறுதியுமாக கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கின்றேன் நன்றி பட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியினுடைய அணி தலைவருடைய தொகுப்புரை சந்திப்பதில் மிச்சற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் சம்பள அதிகரிப்பில் வாழ்க்கை செலவை ஈடு செய்ய முடியும் என்ற தலைப்பில் வாதிகளான நாங்கள் வாழ்க்கை செலவின் அதிகரிப்பின் பொருளாதார சமநிலை மற்றும் பொருளாதார பரம்பலுடனான வாழ்க்கை செலவின் தாக்கம் என்ற வியூகங்களின் ரீதியில் நமது கருத்துக்களை இரண்டாம் விவாதியின் சார்பாகவும் தலைவர் சார்பாகவும் மூன்றாம் விவாதியின் சார்பாக விட்டு பேச்சுக்களின் ஊடாகவும் அது வாதத்தை நடத்தி இருந்தோம் அந்த வகையில் நீங்கள் கருத்துக்களை கூறும்போது மூன்றாம் விவாதி கூறியிருந்தார் ஒரு சரத்தின் விலை ஆயிரம் ரூபாய் உயர்தர சரத்தின் விலை ஆயிரம் ரூபாய் நமது வாதிகளின் சார்பாக உள்ளூர் சரத்தின் விலை மூன்று ஆயிரம் ரூபாய் ஆனால் அவர் கூறியிருந்தார் எமது மக்கள் எமது மக்கள் உயர்தர சரத்தையே விரும்புவார்களாம் இது என்ன நடுவர் நடுவர் அவர்களே எனக்கு விளங்கவில்லை உயர்தர சரத்தை உடுத்துவதற்கு விரும்புவது ஒரு சொகுசு சொகுசு ஆன செலவு இன்று தலைப்பு அத்தியாவசிய வாழ்க்கை செலவு இன்று சொகுசு தலை அதைத்தான் நாம் கூறிக்கொண்டிருந்தோம் சொகுசு செலவுகளை விட்டு அடிப்படை வாழ்க்கை செலவுகளுக்கு எமது சம்பள அதிகரிப்பை நாம் பயன்படுத்தினோமானால் நமது சம்பள அதிகரிப்பானது வாழ்க்கை செலவை ஈடு செய்ய முடியும் மேலும் கூறியிருந்தார்கள் தனியார் முதலீடுகளுக்கான முதல தனியார் தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பின் மூலம் வீக்க வீதம் அதிகரித்து பொருளாதார உற்பத்தி உற்பத்தி சார் சேவை சார் சம்பளங்கள் கூடுகின்றது என்று ஆனால் நான் கூறுகின்றேன் இதையே முதலியும் கூறினேன் தனியார் முதல் எமது பொருளாதார சம்பள அதிகரிப்பானது அரசாங்கத்தின் பொருளாதார பரம்பரையில் அதிகரிப்பை ஏற்படுத்தும் அதன் அந்நிய செலாவணியின் தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் தனியா முதலீடுகளை கூட்டி மேலும் பொருட்களின் விலைகளை குறைக்கும் என்று கூறிக்கொண்டு பேர் நன்றிகள் சம்பள அதிகரிப்பு வாழ்க்கை செலவை ஈடு செய்ய போதுமானதா இல்லையா என்கிற வாத களத்தை இதுவரை பார்த்தோம் இந்த பாடசாலை பிள்ளைகள் தங்கள் புல அறிவுக்கு ஏற்றாற்போல கருத்துக்களை இங்கே முன்வைத்தார்கள் இங்கே எந்த நாட்டிலே என்று கேட்கப்படவில்லை எவ்வளவு ரூபா சம்பள அதிகரிப்பு என்று சொல்லப்படவில்லை இருந்தாலும் ஒரு எடுகோள் அடிப்படையிலே எங்கள் நாட்டிலே நடைமுறையிலே இருக்கிற சம்பள அதிகரிப்பு என்று ஒரு எடுகோளை கொண்டு இந்த வாத இவர்கள் முன்னகர்த்தி இருக்கிறார்கள் சம்பள அதிகரிப்பு என்றால் சம்பளம் யாருக்கு வழங்கப்படுகிறது என்றால் ஒரு சேவை துறையிலே ஈடுபட்ட ஒருவருக்கு அதற்கான சன்மானமாக சம்பளம் வழங்கப்படுகிறது பெரும்பாலும் சம்பளம் பெறுகிறவர்கள் மத்திய தரப்பு வர்க்கத்தினராகத்தான் இருப்பார்கள் அரசாங்கத்திலே சம்பளம் பெறுகிறவர்கள் இதைவிட தனியார் துறையிலே சம்பளம் பெறுகிறார்கள் எங்களிடம் வீட்டிலே வேலைக்கு வருகிறவருக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்கிறோம் என்றாலும் அதை கூலி கொடுக்கிறோம் என்று சொல்கிற வேஜ் என்று சொல்கிற ஒரு வழக்கம்தான் இருக்கிறது சம்பளத்தை செலரி என்று நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் சம்பள அதிகரிப்பு ஏற்பட்டால் இந்த கூலியிலும் அதிகரிப்பு ஏற்படும் என்பது அது வெளிப்படை உண்மையாக இருக்கிறது அப்படி என்றால் இந்த சம்பளம் எவ்வளவிற்கு கூடுகிறது என்றால் எழுந்தமானமாக எல்லோருக்கும் இந்த சம்பளம் வாழ்க்கை செலவு படி என்று அரசாங்கம் ஒரு சிறிய தொகையை சம்பள அதிகரிப்பாக காட்டிவிடுகிறது ஆனால் பொருள்களுடைய விலையை எடுத்தால் இந்த பொருளாதார முடைக்கு முன்னர் ஒரு கிலோ அரிசி நூறு ரூபாய் இன்றைக்கு ஒரு கிலோ குத்தரிசி இருநூற்றி இருபது ரூபா இருநூறு ரூபாய் இருநூற்றி இருபது ரூபா விற்கிற காலத்திலே இருக்கிறோம் நீங்கள் சொன்னீர்கள் முன்னர் ஒரு லீட்டர் பால் எழுபது ரூபா பொருளாதார முடைக்கு முன்னர் பொருளாதார முடைக்கு பிறகு இப்பொழுது வீக்கத்திற்கு பிறகு பணவீக்கத்திற்கு பிறகு ஒரு லிட்டர் பால் இருநூற்றி இருபது ரூபா பஸ் கட்டணமும் அப்படித்தான் பேனை நீங்கள் பயன்படுத்துகிற பேனையினுடைய விலையை சொன்னீர்கள் முன்னர் பத்து ரூபா வித்த பேனை இப்பொழுது இருபது ரூபா விற்கிறது அதுதான் பரவாயில்லை சில பேனைகள் நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபா என்று விற்கிற அளவிற்கு நிலைமை மாறி இருக்கிறது எனவே எங்கு பார்த்தாலும் வரி என்று நீங்கள் பேசினீர்கள் ஒரு அரசாங்கம் இயங்கு நிலையிலே இருக்க வேண்டும் என்றால் வரி மிகவும் அவசியமானது அந்த வரி நீங்கள் சொன்னதை போல மக்களுக்கு நன்மை தருகிற வழியிலே தான் அந்த வரி பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் இலவச கல்வியை பெறுகிறீர்கள் எவ்வாறு என்றால் இந்த வரியினூடாகத்தான் இலவச கல்வியை பெறுகிறீர்கள் போதனா வைத்திய சாலைக்கு போனால் உங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் பெறுமதியான வைத்தியத்தை இலவசமாக செய்து விடுகிறார்கள் எப்படி என்றால் இந்த வரியினால் பெற்ற வருமானத்தினால் தான் அரசாங்கம் நாட்டிலே இலவச வைத்திய சேவையை வைத்திருக்கிறது ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு பக்கத்தையும் சொன்னீர்கள் தனியார் வைத்திய சாலைக்கு போனால் அதனுடைய பொறுமதி எவ்வளவு என்று கேட்கிறீர்கள் அது இந்த இலவச சேவை துறையிலே இருக்கிற உதாசீனங்கள் காரணமாக மக்களுடைய கவன இனம் அல்லது இந்த சேவையை வழங்குபவர்களுடைய கவன இனம் காரணமாக இப்படியான பிரச்சனைகள் எழுகின்றன அது இயல்பானது ஆக மொத்தத்திலே பார்த்தால் இந்த சம்பள அதிகரிப்பு வெளிப்படையாக நாங்கள் பார்த்தால் இந்த மலையகத்திலே கூட தோட்ட தொழிலாளருக்கு அண்மையிலே ஜனாதிபதி விஜயம் செய்து ஒரு சிறிய சம்பள அதிகரிப்பை வழங்குவதாக சொன்னார் ஆனால் அந்த சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு கூட பல்வேறு தடைக்கற்கள் இருப்பதை பார்க்கிறோம் அது ஒரு புறம் இந்த சம்பள அதிகரிப்பு விலை ஏறினால் தினையளவு சம்பளம் அதிகரிக்கிறது அப்படி என்றால் வெளிப்படையாக ஒன்று தெரிகிறது உங்களுடைய வாத பிரதிவாதத்தின்படி திணையளவு சம்பள அதிகரிப்பை வைத்துக்கொண்டு மலையளவு ஏறியிருக்கிற விலை பொருளாதாரத்திலே எங்களால் தாக்குப்பிடிக்க முடியாது நீங்கள் பிரபலமான பாடசாலைகளில் இருந்து வந்த மாணவர்கள் பெரும்பாலும் உங்களுடைய தாய் தந்தையர் அரச உத்தியோகத்தர்கள் அல்லது அதற்கு ஈடு இணை வகிப்பவர்கள் ஏனென்றால் நீங்கள் ஏசியை பற்றி கதைத்தீர்கள் ஃபேன் போட்டு படிப்பதை பற்றி கதைத்தீர்கள் உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை அப்படி இருக்கிறது அதை நான் பிழையாக சொல்லவில்லை உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை அப்படி இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இலங்கையிலே பெரும்பாலான பகுதிகளிலே மூன்று நேரம் சாப்பிடுவதற்கு பதிலாக இரண்டு நேரம் மாத்திரம் சாப்பிடுகிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள் சாப்பிடாமல் வெறும் வயிற்றோடு பாடசாலைக்கு வருகிறவர்கள் இருக்கிறார்கள் படிப்பதற்கு கொப்பி இல்லாமல் அல்லல் படுகிறவர்கள் இருக்கிறார்கள் கற்பதற்கு உபகரணம் இல்லாமல் அல்லல் படுவதற்கு பல பேர் இருக்கிறார்கள் நீங்கள் அழகான ஆடைகளை உடுத்தி இருக்கிறீர்கள் ஆனால் இன்றைக்கு இலவச உடுப்பு இல்லை என்றால் மாற்றுடுப்பு இல்லை என்கிற அளவிற்கு எங்கள் நாட்டிலே ஆட்கள் இருக்கிறார்கள் எனவே ஒரு வறுமை உற்ற தேசமாகத்தான் இன்றும் எங்கள் தேசம் கண்ணீரோடு இருக்கிறது ஆகவே அவர்களுக்கெல்லாம் சம்பள அதிகரிப்பு கிடையாதா மலையக தோட்ட தொழிலாளருக்கு சம்பள அதிகரிப்பு கிடையாதா என்றால் திணையளவு சம்பளத்தை அதிகரித்து விட்டு அவர்கள் பனியளவு பொருளாதார முடையிலே எப்படி தாக்கு பிடிப்பார்கள் என்று எண்ண தோன்றுகிறார் உங்கள் வாத பிரதிவாதங்கள் அடிப்படையிலே நான் ஒரு தீர்ப்புக்கு வருகிறேன் இன்றைய சம்பள அதிகரிப்பு பொருளாதாரத்தை இன்றைய இலங்கைச் சூழலிலே கொடுப்பதற்கு போதாது என்று என்னுடைய தீர்ப்பை உங்கள் பேச்சை வைத்து சொல்லி இந்த களத்திலே தன்னுடைய சிறப்பான ஆளுமையை வெளிப்படுத்திய உன்னத பேச்சாளர் என்று நான் கருதுவது தெளிவான தெள்ளிய மொழி நடையிலே தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியமைக்காக அவருக்கு இந்த பரிசை கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் வட்டுக்கோட்டை கல்லூரி அணி இந்த போட்டியிலே வெற்றி பெற்றது அந்த அணி சார்ந்து நிறைவு பேச்சாளராக களமிறங்கிய தரம் பதினொன்று மாணவி சரண்யா அந்த பரிசை பெறுகிறார் நல்லது நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இந்த சொச்சமர் களத்திலே இந்த பிள்ளைகளைப் போல உங்கள் பாடசாலை பிள்ளைகளும் வந்து களம் ஆடி பரிசுகளை பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பெற்றோராகிய நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் உங்கள் பாடசாலை சார்ந்த பிள்ளைகளை இந்த மேடையோடு தொடர்பு வையுங்கள் தயாரிப்பாளர் சொர்ச்சமர் டேன் தொலைக்காட்சி இலக்கம் எழுநூற்றி ஏழு ஆஸ்பத்திரி வீதி யாழ்ப்பாணம் என்கிற முகவரிக்கு ஒரு வேண்டுகை கடிதத்தை எழுதி அனுப்புங்கள் அல்லது டேன் தொலைக்காட்சி முகவரியிலே போய் நிகழ்ச்சியை தயாரிப்பாளர் செல்வச்சந்திரனை சந்தியுங்கள் அவர் உங்கள் பாடசாலை பிள்ளைகளை இந்த மேடைக்கு அழைத்து வருவதற்கு ஆவண புரிவார் நல்லது நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் செல்வச்சந்திரன் தொகுப்பு மற்றும் படப்பிடிப்பிலே ஈடுபடுகிற விபீஷன் மற்றும் ராஜ் குழுவினர் இவர்களோடு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம்